யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜேயூ சுவையில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை முந்திரி பெப்பர் ஃப்ரை பார்க்க போகிறோங்க. சூப்பர் அடிபடியாக இருக்கும் பச்சை முந்திரி. இப்போ வந்து நம்ம வந்து காஞ்ச முந்திரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பச்சை முந்திரி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இன்றைக்கி வந்து நான் பச்சை முந்திரியில் வந்து இந்த பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்க்க போகிறோம். இது வந்து சிக்கனில் மட்டனில் எல்லாம் இது போட்டு செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பச்சை முந்திரி எப்படி நம்ம தெரிஞ்சிக்கிறது அப்படின்னா பாருங்க, இந்த மாதிரி இதுதான் வந்து முந்திரி பருப்பு. இது வந்து இது உள்ள வந்து அந்த முந்திரி இருக்கும். இது வந்து மேலே வந்து இது வந்து பாருங்க, இது இப்படி அழுத்தணும். அழுத்தி பார்த்தா இப்படி அழுந்தனா வந்து பச்சை முந்திரின்னு அர்த்தம். இது இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து முந்திரி பயிர் வந்து இது வந்து ரெடியா முத்திருச்சின்னு அர்த்தம். அதனால இது வந்து பச்சை முந்திரி நம்ம இதுல இருந்து எடுத்து இப்படி எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து இப்ப மேல தோல் எல்லாம் இருக்கும் இதுல, இதை இதை உரிச்சு நம்ம இந்த பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து சுடு தண்ணியில போட்டுதான் இந்த தோலை வந்து நம்ம உரிக்க முடியும். அதனால வந்து சுடு தண்ணி வந்து நல்லா நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு சுடு தண்ணி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து வந்து நம்ம இதுல போட்டுற போறோம். ஒரு 2 நிமிஷம் வந்து இது ஊறணும். அப்போ தான் நம்ம எடுத்த உடனே வரும். ஒரு 2 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பெப்பர் இப்போ இந்த பச்சை முந்திரி பெப்பர் ஃப்ரைக்கு வந்து தேவையான பொருள் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து இது சிம்பிளாக செய்யலாம். அதே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், பெப்பர் வந்து நம்ம பெப்பர் தூள் மிளகு தூள் வந்து நம்ம 1 ஸ்பூன் இப்படி சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது வந்து தனி மிளகாய் தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு வந்து கருவேப்பிலை வந்து 2-3 கொத்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு இந்த பச்சை முந்திரி சூப்பர் டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பச்சை முந்திரி பயிர் வந்து நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு 1-2 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம இப்போ வந்து உரிக்க போகிறோம். பாருங்கள், இது வந்து நம்ம தண்ணியில் போட்டால் சீக்கிரமாக பாருங்க இப்படியே உரு இப்படியே வந்துடுது பார்த்தீங்களா, இப்படி வந்துடும், சீக்கிரமாக வந்துடும். அதனால தான் தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். சுடு தண்ணியில் போட்டு இது வந்து நீங்கள் கையிலேயே இப்படி பண்ணலாம். இப்படி பண்ணுனா பாருங்கள் இப்படியே வந்துடும், அப்படியே உரிச்சிட்டு வந்துடும். சீக்கிரமாக வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த பச்சை முந்திரியை வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு இந்த அளவுக்கு தோல் உரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இந்த பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடாய் வச்சுட்டோம். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ இது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ வந்து நம்ம கடுகு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடுகு நம்மளுக்கு எல்லாம் வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை வந்து இந்த 2-3 கொத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் போடலாம். இப்போ வந்து உப்பு வந்து இது வந்து அதிகமாக வேணும், 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து கிராம சைடுலாம் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி தான் இந்த பச்சை முந்திரி செஞ்சு கொடுப்பாங்களாம். இன்னொன்று வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சு அதில் இந்த பச்சை முந்திரி பயிர் போட்டு கொடுப்பாங்களாம். அவ்வளோ நல்லது இது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி தரங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எப்படி இது ரெடி ஆகிடுச்சின்னு நம்மளுக்கு தெரியும்னா லைட்டாக எல்லோ கலரில் வரும். இது அந்த வேக்காடு அது கரெக்டுன்னு அறுத்தோம். அப்போ அப்போ நம்மளுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இது ரெடியாகும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இருக்கா பாருங்கள், அந்த லைட் எல்லோ கலரில் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர் 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். இப்போது தனி மிளகாய் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சும்மா கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பாருங்கள், சிம்பிளான உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான பச்சை முந்திரி பெப்பர் ஃப்ரை நான் உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.